ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? எழுப்பதில் பங்கேற்க போகிற நமக்காக கர்த்தர் சொல்கிற ஆலோசனையை கேட்போம். அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். இதை யார் சொல்கிறார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறாரு, அவருடைய கால் செருப்பு வார கூட கழட்டுறதுக்கு, அவர் செருப்பை கழட்டி விடுறது கூட நான் பாத்திரன் கிடையாது, நான் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானன் சொல்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிற மனுஷன், ஒரு பெரிய காரியங்கள் அவர் மூலமாக நடந்துச்சு. அவர் இருக்கிற இடத்துல லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. பெரிய ஆளாக இருந்த ஒரு மனுஷன், அவருக்குள்ளே இருந்த குணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு தாழ்மையின் குணம். நான் யார் தெரியுமா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன், இயேசு வரப்போகிறாருங்கிற விஷயத்தை சொன்னதே நான் தான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெருமை இல்லாமல், இயேசுன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு, அவரோட செருப்பை கூட அவிழ்த்து வைக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு தாழ்ந்து பேசுகிற ஒரு நல்ல குணம்தான் யோவான் ஸ்நானனுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இவரோட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு என்ன திறமைகள் இருந்தாலும், நம்மளால் எதெல்லாம் என்ன செய்ய முடிஞ்சாலும், நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மையின் குணம் இருக்கணும். தாழ்வு குணம் இருக்கக்கூடாது, ஆனால் தாழ்மையின் குணம் இருக்கணும். நம்ம என்னெல்லாம் வேணாலும் செஞ்சு முடிக்கிறவங்களாக இருக்கலாம், பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், பெரிய ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கலாம், நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணால் அந்த இடத்துல என்ன வேலை வேணாலும் நடக்கலாம், அப்படி ஒரு பெரிய பொறுப்பில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்மளுக்குள்ள மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கணும், அது என்னென்னா தாழ்மையின் குணம். எல்லா இடத்துலையும் நான் யார் தெரியுமா, நான் என்னால் என்னெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளை பெருமையாக நம்மளை தம்பட்டம் அடிக்கிறவர்களாக இல்லாத, நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மையின் குணம் தேவைப்படுகிறது. இது தேவனின் குணம். அவர் எல்லா வேலையும் செஞ்சாலும் அவர் எந்த இடத்துலையும் தன்னை பெருமையாக சொல்லிக்கிட்டு தான் நம்ம வேதத்தில் படிக்கலை. அதனால் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன சாதிச்சாலும் நம்மளுக்குள்ளே நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்கு தான் மகிமைன்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் மகிமையையும் கணத்தையும் ஆண்டவருக்கு செலுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுது கணமுள்ள அந்த கவனத்தோடு இருங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் இப்படிப்பட்ட பெருமைகள் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா பிசாசு அந்த சிந்தைகளுக்குள்ளே உள்ளே வந்துடுவோம். அதுக்கு நம்ம ஒரு நாளை இடம் கொடுக்கக்கூடாது. எதை செய்தாலும் நம்ம கர்த்தருக்காக செய்வோம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக மட்டும் செய்வோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, நாங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் எங்களுக்கு பெயர் பெருமை வரணுங்கிறதை காட்டிலும் நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கணத்துக்குரியவர்களாய் நாங்கள் வெளியே தெரிந்தாலும் எங்களுக்குள்ள தாழ்மையின் குணம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கட்டும். பெருமையுள்ளவர்களுக்கு அப்பா நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். எங்களுக்குள்ள அந்த குணங்கள் ஒரு நாளும் வந்து விடாதபடிக்கு இசப்பா நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளவும், தாழ்வு குணம் எங்களுக்குள்ளே வராதபடிக்கும் தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.